Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து ஒரு சூப்பரான crystal bangle எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். and நீங்க நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம கண்டிப்பா இப்போவே கீழ இருக்க subscribe பட்டனை press பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணி வெச்சுக்கோங்க. சோ first இந்த crystal bangles வந்துட்டு நான் செய்யிறதுக்கு epoxy resin தான் நான் யூஸ் பண்றேன். சோ resin and hardener வந்துட்டு 3:1 ratio-ல வந்துட்டு நான் fill பண்ணிக்கிறேன். சோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லிருப்பேன் resin வந்துட்டு யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப சேஃப்டியா யூஸ் பண்ணுங்க. Gloves and mask wear பண்ணிக்கோங்க and then closed rooms ல வந்துட்டு mostly use பண்ணாதீங்க. இப்போ பாத்தீங்கன்னா resin வந்துட்டு நான் 3 spoons எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் வந்துட்டு hardener இப்போ 1 spoon எடுக்க போறேன். சோ இதுல வந்துட்டு நம்ம 3:1 ratio வந்துட்டு கரெக்ட்டா mix பண்ணிருப்போம். ஏன்னா 3 spoon resin 1 spoon வந்துட்டு hardener. நீங்க வந்துட்டு weighing machine இருந்துச்சுனா நீங்க அந்த weighing machineல கூட வந்துட்டு measure பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாட்டி வந்துட்டு இந்த measuring cups இருந்துச்சுனா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிம்பிளா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பூன்லயே கூட நம்ம அளந்து வந்துட்டு mix பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு resin and hardener ரெண்டுத்துமே வந்துட்டு mix பண்ணி இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணிக்கலாம். இது mix பண்ணும்போது ஒரு 10 minutes வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லோவா வந்துட்டு mix பண்ணுங்க. because fast-ஆ நம்ம வந்துட்டு mix பண்ணும்போது நிறைய bubbles form ஆகும். so gentle-ஆ ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு ஒரு 10 minutes கிட்ட இந்த மாதிரி நல்லா mix பண்ணி கொடுங்க. 10 minutes வந்துட்டு அந்த resin and hardener வந்துட்டு நல்லா mix ஆகி ஒரு water வந்துட்டு என்ன consistency-ல இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். so அந்த consistency வர வரைக்கும் வந்துட்டு நல்லா mix பண்ணுங்க. mix பண்ணிட்டு again ஒரு 5 minutes வந்துட்டு அது எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாம அப்படியே வந்துட்டு வச்சிருங்க. ஏனா அப்பதான் வந்துட்டு அந்த bubbles ஏதாவது இருந்துச்சுனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு மேலே வந்து அது எல்லா bubblesமே உடைஞ்சிரும். சோ அதுக்காக வந்துட்டு 5 minutes வந்துட்டு அப்படியே வச்சிருங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா bangles mold. இது வந்து நான் ஆல்ரெடி resin mold kit வந்துட்டு unboxing வீடியோல நான் சொல்லிருப்பேன் இந்த bangle mold. சோ எனக்கு வந்துட்டு இந்த resin mold வாங்குனதுல bangle mold வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச mold. அந்த unboxing வீடியோல கூட நான் சொல்லிருப்பேன். resin யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான crystal bangle இதுதான் வந்துட்டு நம்ம சேனல்ல first time வீடியோ போஸ்ட் பண்றோம். சோ இதுக்கு அப்புறம் வந்துட்டு ரெகுலரா நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் போஸ்ட் பண்றேன். சோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த bangle mold-ல வந்துட்டு நம்ம resin fill பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா fill பண்ணனும். ஏனா அதுல வந்துட்டு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். அதே நம்ம கையிலயே வந்துட்டு பட்டுடாம நம்ம வந்துட்டு fill பண்ணனும். சோ அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு நீங்க ஸ்பூன் வச்சு fill பண்ணிக்கலாம். இல்ல வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி சின்ன சாக்லேட்ஸ்லாம் இருக்குல. சோ அந்த சாக்லேட்ஸ் அப்படி அந்த இன்ஜெக்ஷன் இருந்துச்சுனா நீங்க அதுல கூட வந்துட்டு இந்த மாதிரி fill பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாட்டி ink fillers அப்படிலாட்டி இப்ப நான் யூஸ் பண்ற மாதிரி அந்த பேப்பர் கப்ஸ்லயே வந்து நீங்க ஃபில் பண்ண கூட கரெக்ட்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து கையில பட்டுடாம அந்த bangle mold full-ஆ வந்துட்டு நான் resin வந்துட்டு fill பண்ணிக்கிறேன். சோ இந்த ஒரு bangle mold-க்கு வந்துட்டு 3:1 ratio வந்துட்டு நம்ம mix பண்ணா போதும் கரெக்ட்டா இருந்துச்சு. சோ நான் 3 spoons எடுத்தே வந்துட்டு இந்த full bangle mold-க்கு வந்துட்டு கரெக்ட்டா இருந்துச்சு. சோ ஒரு bangle செய்யறதுக்கு நமக்கு இந்த அளவு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஏதாவது additional-ஆ attractive-ஆ இருக்கணும்ன்றதுக்காக ஏதாவது வந்துட்டு கண்டிப்பா fill பண்ணனும்ல. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன stones வந்து நான் fill பண்ண போறேன். இது வந்துட்டு நான் jewelry making materials வந்துட்டு காமிச்சிருப்பேன். சோ இந்த மாதிரி வந்துட்டு different color stones இருக்கு. சோ அத வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா ஒரு சைடுஸ்ல வந்துட்டு வைக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரெட் வச்சனா அதுக்கு அப்புறம் ப்ளூ, அதுக்கு அப்புறம் green, then orange, then black அந்த மாதிரி வந்துட்டு different colors அப்படியே ஆல்டர்னேட்டிவா வந்துட்டு வச்சிட்டே வர போறேன். and then இந்த ஸ்டோன்ஸ்மே வந்துட்டு நீங்க இந்த bangle mold குள்ள fill பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாவே பண்ணனும். ஏனா கையில பட்டுட கூடாது. ஏனா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும் அந்த resin mold வந்து நம்ம fill பண்றதுக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோனை வந்துட்டு மேலே மட்டும் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த ink filler யூஸ் பண்ணி அத வந்து இந்த மாதிரி அந்த resin mold குள்ள அதாவது அந்த resin குள்ள வந்து நல்லா டிப் ஆகுற மாதிரி வந்துட்டு நான் ஃபுல்லா உள்ள தள்ளி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது ஸ்டிக் இருந்துச்சுனா நீங்க அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட வந்துட்டு இந்த மாதிரி fill பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி வந்துட்டு நான் எல்லா ஸ்டோன்ஸ்மே ஆல்டர்னேட்டிவா வந்துட்டு fill பண்ண போறேன். சோ இது வந்துட்டு பேசிக்கா சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஒரு resin bangle செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதால சிம்பிளா வந்துட்டு நான் டிசைன் செய்றேன். இதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய நியூ டிசைன்ஸ் அந்த வந்துட்டு dried flowers எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நிறைய bangles and earrings வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பா மேக் பண்ணலாம். resinல வந்து நம்ம நிறைய products எல்லாம் பார்க்க வந்துட்டு ரொம்பவே attractive-ஆ இருக்கும். சோ நம்ம ஆல்ரெடி key chain chains அதெல்லாம் வந்துட்டு நம்ம செஞ்ச வீடியோ போட்டுருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படினா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல வந்துட்டு epoxy resin சொல்லிட்டு தனியா ஒரு playlist இருக்கும். சோ நீங்க அந்த playlistல பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல resinல போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸ்மே வந்துட்டு அந்த playlistல இருக்கும். சோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த resin mold-ல வந்துட்டு full அந்த stones எல்லாமே கொஞ்சம் distance விட்டு நான் வந்துட்டு full-ஆ fill பண்ணிட்டேன். சோ எல்லா ஸ்டோன்ஸ்க்குமே வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஈக்குவலா இருக்க மாதிரி வந்து நான் fill பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு fill பண்ணிட்டு இத நம்ம நல்லா dry பண்ண வச்சுக்கணும். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 days வந்துட்டு நல்லா full-ஆ dry ஆகணும். சோ அதுக்காக வந்துட்டு நான் full-ஆ dry பண்ணி எடுத்துக்க போறேன். சோ 3 days வந்துட்டு இது நல்லா dry ஆனாதான் நமக்கு அந்த mold வந்துட்டு எடுத்து அந்த resin bangle பாக்கும்போது ரொம்பவே அழகான ஒரு crystal bangle மாதிரி கிடைக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் 3 days கழிச்சு வந்துட்டு அதை எடுத்துட்டேன். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நல்லா வந்துட்டு ஃபுல்லா dry ஆகி இருக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துட்டு மேல dry ஆனதுல வந்துட்டு நமக்கு பாக்கும்போதே தெரியும் ஓகே பேங்கிள் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சோ இப்போ அந்த மோல்ட்ல இருந்து அந்த பேங்கிளை வந்து நான் தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துறேன் சோ எடுக்கும்போதே வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சோ பாக்க அப்படியே ஒரு கிறிஸ்டல் பேங்கிள் மாதிரி வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த பேங்கிளோட டிசைன்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி diagonal shapeல அந்த மாதிரி diamond shapesல வந்துட்டு போட்டுருப்பாங்க இது வந்துட்டு அந்த மோல்ட்ல இருக்க டிசைன்ஸ் தான் சோ இந்த மோல்ட் டிசைன் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்ம வச்ச அந்த ஸ்டோன்ஸ்மே வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு அது வந்துட்டு மேல கீழ போயிருந்தாலுமே அந்த மேல கீழ போயிருக்கிறதுமே வந்துட்டு ஒரு யூனிக்கான டிசைனா இருந்துச்சு லைக் எல்லாமே ஈவனா இல்லாம கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா இருந்ததுமே வந்துட்டு ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு சோ எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது சோ இந்த சிம்பிளான பேங்கிள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க and இதே மாதிரி நிறைய resin videos, jewelry making videos, crafts எல்லாம் பார்க்கணும்னா இப்போவே நம்ம சேனலை subscribe பண்ணி வெச்சுக்கோங்க இந்த சூப்பரான crystal bangle வீடியோவை கண்டிப்பா உங்க friends and families எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சோ இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் so finally thanks for watching this video and always keep smiling bye bye